ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் டு எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியாகிரஃபியில் அடுத்த கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஜியாகிரஃபியில் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ரொட்டேஷன் ஆஃப் த இயர்த், இயர்த்தோட ரொட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், பட் ஆனால் நீங்கள் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஃபோர்த் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இவ்வளோ ஈஸியான டாபிக் எதுக்கு படிக்கணும்னு இருப்பீங்க, பட் ஆனால் எக்ஸாமில் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான், காம்ப்ளெக்ஸாக யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதில் நீங்கள் தவறுகளும் அதிகமாக பண்ண வேண்டியும் வந்திருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக படிக்கிறதுக்காக தான் இமேஜஸ் ஓரியண்டடாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் கேட்ட பிறகு உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துலலாம் நீங்கள் அதிகமாக தப்பு பண்ண முடியும், அதே போல் தப்புகள் எங்கே நடக்கணும் உங்களுக்கு தெரியும் நண்பா. அதே போல் இந்த கிளாஸ் வந்து இன்னும் நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும்னா பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம் நண்பா. ஓகே, நம்ம பார்ப்போம். எப்பயுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் கூட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு த பாசிட்டிவ் மைண்ட் ஃபைண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரி திங் அண்ட் நெகட்டிவ் மைண்ட் ஃபைண்ட்ஸ் ஃபால்ஸ் இன் எவ்ரி திங். ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா, மக்களில் நிறையா ரகம் இருப்பாங்க. முக்கியமானது என்னென்னா, உங்களால் எவ்வளோ தோல்வியை ஃபேஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருப்பீங்க, அதுதான் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட். ஆனால் சில பேர் இருப்பாங்க, எவ்வளோ தான் சுத்து சுகம் நல்ல வாழ்க்கை சக்ஸஸ் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கான குறைகளை மட்டும் தேடி வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் யாருன்றது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அறவே அந்த மைண்ட் செட்டை அழிச்சிருங்க, ஏன்னா அதனால் உங்களுக்கு யூஸ் ஆகிற போகிறது ஒன்றுமே இல்லை. இங்கே 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா 800 கோடி மூளைகள் இருக்குது, எல்லாம் இருந்து இனத்தை சாதிச்சாங்க நாட்டை அழிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வச்சுட்டு ஒன்றுமே சாதிக்க போகிறதும் இல்லை, உங்களால் இழக்க போகிறதும் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் விட்டு தள்ளிடுங்க, நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்துப்போம். நமக்கு இருக்கிற எல்லா தோல்விலையும் எல்லாம் நீங்கள் விழுகிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புது வாய்ப்பை தேடிட்டே இருக்கணும். நான் எப்பயுமே சொல்கிற ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் விழுகிறீங்கன்னா கீழே ஒரு விதையாக விழுங்க. எந்திரிக்கும் போது ஒரு மரமாக தான் எந்திரிக்கணும். அந்த நேரம் வந்து நீங்கள் ஒரு பலருக்கு நிழலாக மாறலாம். ஸோ அதுதான் உங்களோட வாழ்க்கை. ஸோ வாழ்க்கையில் விழுறீங்கன்னா கவலையப்படாதீங்க, அடுத்து நம்ம எந்திரிக்கும் போது பெரிய மரமாக தான் எந்திரிக்கும். ஸோ இதுதான் உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கணும். ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்கள் நாளை ஆர்வீங்க, அடுத்து செய்ய போகிற செயலை நீங்கள் தொடருங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரொட்டேஷன் ஆஃப் இயர்த். ரொட்டேஷன் ஆஃப் இயர்த்னா எர்த்து வந்து சுத்தம், அது எந்த மாதிரி சுத்தம்ன்றது, எந்த டைரெக்ஷன் சுத்தம்ன்றது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பட் ஆனால் இதில் காம்ப்ளெக்ஸிட்டி ஒரு இடத்துல இருக்குது, சில இடத்துல இருக்குது. அவ்வளோ சிம்பிளான கான்செப்ட், ஆனால் நிறையா பேர் எழுதுறாங்கன்னா தப்பு தான் வைப்பாங்க ஜியோகிராஃபியில். அதனால தான் தெளி தெளிவாக பார்க்க போகிறோம். மூமெண்ட், எர்த்து வந்து எந்த மாதிரி மூவ் ஆகும். ஃபஸ்ட் திங் வந்து எர்த்து இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கும். ஒன்று ஜியாகிரபிக்கல் நார்த் அண்ட் சவுத் போல்னு சொல்லுவோம், ஜியாகிரபிக்கல் ஆக்சிஸ். அதே போல் மேக்னெட்டிக்கல் நார்த் அண்ட் சவுத் போல்னு சொல்லுவோம். இது என்னப்பா மேக்னெட்டிக்கல் நார்த் அண்ட் சவுத் போல், ஜியாகிரபிக்கல் நார்த் அண்ட் சவுத் போல்னா எர்த்தோட ரொட்டேஷன் வச்சு இல்லாமல் எர்த் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கும், அப்படின்னா ஸ்லாண்டாக சாஞ்சி ரொட்டேட் ஆகும், 23 டிகிரிஸ் கிட்ட சாஞ்சிருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் அது ரொட்டேட் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம ரெவல்யூஷன் பார்க்கும்போது பார்ப்போம், ஏன்னா ரொட்டேஷனில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மி. அதே போல் எர்த்து எப்படி ரொட்டேட் ஆகும், எர்த்து வந்து வெஸ்ட்டு சைட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேவா, இப்போ எர்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வெஸ்ட்டு சைட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகும், இதை தான் நம்ம எர்த்தோட ரொட்டேஷன் சொல்லுவோம். ஆனால் அப்பரண்ட் மோஷன் ஒன்று இருக்குது, அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது என்னவோ அதுதான் அப்பரண்ட் மோஷன், அப்பியரிங். எப்படி நம்ம கண்ணுக்கு அப்பியராதோ அதுதான் நம்ம அப்பரண்ட் மோஷன் சொல்லுவோம். இதுக்கு முக்கியமானது என்னென்னா, நம்ம சூரியனை பார்க்குறோன்னா அது ஈஸ்ட் சைடு இருந்துருச்சு அப்படியே வெஸ்ட் சைடு போகிற மாதிரி இருக்குது. டெய்லி சூரியன் உதிக்கிறாரு போகிறாரு நினைக்கிறோம், ஆனால் சூரியன் எங்கேயும் போக மாட்டார், சூரியன் ஒரே இடத்துல தான் நின்று இருப்பார். பட் ஆனால் எர்த் மட்டும்தான் உங்களுக்கு மூவ் ஆகும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதுன்னு அதுதான் அப்பரண்ட் மோஷனும் சொல்லுவோம். ஸோ எர்த் ரொட்டேட் ஆகுறதுனால தான் உங்களுக்கு சூரியன் வந்து கிழக்கு பக்கம் உதிக்கிற மாதிரி தெரியும். அதே போல் எர்த்தோட ரொட்டேஷனுக்கு வந்து எவ்வளோ நேரம் பிடிக்கும், ஒரு நாள் பிடிக்கும். ஒரு நாள் ஆகிறதுனால தான் நமக்கு ஒரு நாளில் வந்து பாதி இருட்டு பாதி பகலுன்னு இருக்குது. அதே போல் எர்த் ரொட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 hours 56 minutes 4.916 seconds 4.916 எல்லாம் ஞாபகத்துக்கோங்க. நீங்கள் ஞாபகம்னா 23 hours 56 and 4 minutes. இந்த 4 மினிட்ஸ் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மாறுதான். இந்த 4 மினிட்ஸ் மிச்சம் தான் டோட்டலாக கால்குலேட் ஆகி உங்களுக்கு லீப் இயராக உருவாகிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அப்பரண்ட் ரொட்டேஷன்ஸ். ஸோ இப்போ மூமெண்ட் பற்றி பார்த்தோம், ஒரு இமேஜ் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எர்த்து இருக்குன்னா இதுதான் மேக்னெட்டிக்கல் நார்த்தன் சவுத் போல், அந்த ஆக்சிஸில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதை ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு தான் எர்த் ரொட்டேட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெஸ்ட் சைடு ஸ்டார்ட் ஆகி எர்த் வந்து ஈஸ்ட் சைடுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதுனால இங்கே ஒருத்தர் டார்ச் வச்சு அப்படின்னா சூரியன் லைட் அடிச்சிட்ருக்காங்கன்னா, பட் ஆனால் நீங்கள் எர்த்து மேலே இருக்கிறதுனால நம்ம தான் மூவ் ஆகிறோம். பட் ஆனால் நமக்கு என்ன தெரியும்,
சூரியன் தான் மூவாரமாக இருக்கும். இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் இருட்டில் வந்து நிலாவை பாருங்கள், ஒரு நேரம் நிலா மேலே மேகம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு நேரம் மேகம் மூவாகிற மாதிரி இருக்காது, உங்களுக்கு நிலா மூவாகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்பரண்ட் மோஷன். நடக்கிறது வேறு, ஆனால் நமக்கு தெரியறது வந்து வேறு மாதிரி தெரியும். ஸோ அதுதான் அப்பரண்ட் மோஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அதே போல் இப்போ அப்பரண்ட் ரொட்டேஷன் பற்றி பார்ப்போம். அப்படின்னா நமக்கு ஒரு வேலை பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் போல் எர்த் இப்படி இருக்குன்னா அதோட நார்த் போல்லேருந்து பார்த்தோன்னா எப்படி எர்த் ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும், சவுத் போல்லேருந்து பார்த்தோன்னா எப்படி எர்த் ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும். ஜியோகிராஃபி படிக்கும் போது உங்களோட இமேஜினேஷன் வந்து பல மடங்கு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பில் கேட்குற கேள்வியை கரெக்டாக எழுத முடியும். ஒன்றுமே இல்லை, இந்த கவுண்டர் கிளாக் வைஸை கிளாக் வைஸ் மாற்றிடுவாங்க, அதோட உங்கள் எக்ஸாமில் தப்பாக வச்சுட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதனால் உங்களோட இமேஜினேஷன் அதிகமாக இருந்தால் தான் அதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் நார்த் போல்லேருந்து பார்க்குறீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷன் எப்படி இருக்குது, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் ரொட்டேட்டாக இருந்தால் இங்கேருந்து ஒரு வாட்டி இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாக் வைஸ் வந்து எப்பவுமே இந்த டைரெக்ஷன் இருக்கும், பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நார்த் போல்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா எர்த்தோட ரொட்டேஷன் எப்படி தெரியும்னா கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ். அப்படின்னா நம்ம கடிகாரம் வந்து எப்படி சுற்றுதோ அது சுற்றுற டைரெக்ஷனை நம்ம கிளாக் வைஸ்னு எடுத்துப்போம். அதுக்கு எதிர்ப்புறமாக சுற்றுச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நார்த் போல்லேருந்து நீங்கள் எர்த்தை பார்க்குறீங்கன்னா அது கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றும். அதே போல் சவுத் போல்லேருந்து நீங்கள் எர்த்தை அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா அது வந்து கிளாக் வைஸில் சுற்றும். அதே போல் இந்த அதுதான் அப்பரண்ட் ரொட்டேஷன் சொல்லுவோம். இதை நீங்கள் இன்னொரு விஷயமா கூட லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா முக்கியமானது வந்து ஒரு புயல் அப்படின்னா சைக்ளோன் படிக்கும் போது என்னென்னா சைக்ளோன் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுன்னா நார்த் போலில் சைக்ளோன் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகும். அதே போல் சவுத் போலில் வந்து உங்களோட சைக்ளோன் வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேஷன் வச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இது எப்படின்னா இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கேருந்து பார்க்கும் போது எப்படி நீங்கள் நார்த் போலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ ஈக்குவேட்டர் வந்து எந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் இப்படி பார்க்குறாருன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகிற மாதிரி, இதுதான் அங்கே இருக்கிற அப்பரண்ட் மோஷன்னு சொல்லுவோம். அதே போல் வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன்ஸ், இப்போ எர்த் சுற்றுது, இந்த எர்த்து சுற்றும் போது அதோட வெலாசிட்டி வந்து என்னென்ன இடத்துல எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்பீடாலாம் இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து அதோட வேகம் வந்து அதோட ரேடியஸை வச்சு தான் சொல்லுவாங்க. ரேடியஸ்னால் இப்படி சர்க்கிள் இருக்குன்னா அந்த சென்டர்லேருந்து இந்த அவுட் சைடுக்கு நம்ம எடுத்துக்கிற லைன் தான் ரேடியஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் அந்த ஸ்பீடை வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த எட்ஜில் ரேடியஸ்க்கு பக்கத்தில் மூவ் ஆகாதுன்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம மூவாக நம்மளோட ஸ்பீடு வந்து குறையும். அந்த ரேடியஸ் அதிகமாக இருக்கும்போதுன்னா வெலாசிட்டி கூட இருக்கும். ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணோன்னா வெலாசிட்டி ஆஃப் ரொட்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட போல்ஸில் என்ன இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். ஏன்னா போல்ஸில் வந்து ஆக்சிஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா எப்பயுமே எர்த்தோட ரொட்டேஷன் அதோட ஆக்சிஸ் வச்சு கம்பேர் பண்ணுவோம். அதே போல் அதிகமாக எர்த்தோட வெலாசிட்டி எங்கே அதிகமாக இருக்குன்னா ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும். அதே போல் 60 degrees லேட்டிடியூட்ஸில் என்ன ஆகுனா எர்த்தோட ஈக்குவேட்டர் விட ஹாஃப் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது, இப்போ இமேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். இங்கே ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிங்கன்னா எர்த் என்ன இருக்குது, ஸோ இதுதான் ஆக்சிஸ் வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஆக்சிஸ் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, ஜியோகிராஃபிக்கல் ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்கும், சென்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் வச்சு கம்பேர் பண்ணோன்னா இது என்னது ஈக்குவேட்டர், ஈக்குவேட்டரில் வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பக்கம் எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா இங்கே பார்க்கலாம். இந்த லேடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை வந்து டை பண்ணிவிட்டு அவங்க சுற்றுறாங்க, அதை சுற்றும் போது நம்ம கை வந்து அதிகமாக சுற்றுமா அந்த ஸ்டோன் அதிகமாக சுத்தமா, நல்லா கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப வேகமாக சுத்தும். ஸோ ரேடியஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த ஸ்டோனோட வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது. சென்டரில் என்ன இருக்குது, அதோட வெலாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்பரண்ட் இல்லை இந்த வெலாசிட்டி ரொட்டேஷனல் வெலாசிட்டி எங்கே அதிகம் இருக்குன்னா இப்போ ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த இமேஜில் ஈக்குவேட்டரில் தான் ஆக்சிஸ் வந்து ரொட்டேஷனலோட அந்த ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஆனால் போல்ஸுக்கு போனீங்கன்னா அந்த ரொட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அந்த ரொட்டேஷன் வெலாசிட்டி கம்மியாகிறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே வந்து ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான தெளிவான விஷயம். ஸோ இப்போ ரொட்டேஷன் வெலாசிட்டி வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணுறது வந்து புரிஞ்சுக்கும். ஏன்னா இதை வியூ பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகமே இருக்கும், இல்லைனா நீங்கள் மறந்துடுவீங்க எத்தனை வாட்டி படிச்சிடலாம். அதே போல் எஃபெக்ட்ஸ், இப்போ எர்த்து ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த ரொட்டேஷன் ஆகிறதுனால ரெண்டு மூணு எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்னென்னா டெய்லி நமக்கு இருட்டு பகல் இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, டே அண்ட் நைட். இதுக்கான காரணம் என்னென்னா எர்த்தோட ரொட்டேஷன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க, நீங்கள் ரெவல்யூஷன் படிக்கும் போது வரும் சீசன்ஸ் காரணம் வந்து எர்த்தோட ரெவல்யூஷன் இன்னும் இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க. பட் ஆனால் சீசனுக்கு எர்த்தோட ரொட்டேஷன் காரணமாகவே இருக்காது, டே அண்ட் நைட்டுக்கு மட்டும்தான் எர்த்தோட ரொட்டேஷன் காரணம். அதே போல் நம்ம சுற்றுச்சூழல் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா அது கூட
சுற்றுறதுக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா எர்த்தோட ரொட்டேஷன் தான் ரீசனாக இருக்கும். ஓஷானிக் சர்க்குலேஷன்ஸ் கூட எர்த்தோட ரொட்டேஷன் தான் காரணமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். டே அண்ட் நைட் நம்ம ஒரு குளோப் எடுத்துக்கோங்க, ஒரு பால் எடுத்துக்கோங்க, ஃபுட்பாலை ஒரு டார்ச் வச்சு அடிச்சிங்கன்னா அது ஃபேஸ் லைட்டை ஃபேஸ் பண்ணுற இடத்த வந்து டேவாக இருக்கும், அது பேக் பார்ட் என்ன இருக்கும் டார்க்காக இருக்கும். ஸோ எர்த்து வந்து சன்னை ஃபேஸ் பண்ணால் அந்த டைமில் வந்து டேவாக இருக்கும், பகலாக இருக்கும், இன்னொரு பேக் சைடு வந்து நைட்டாக இருக்கும். பட் இதுலேருந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இது ரெண்டுலேயும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. பட் ஆனால் தப்பு பண்ணுறது என்னென்னா, இந்த லைட் அண்ட் டார்க் அந்த பகலும் இரவையும் செப்பரேட் பண்ணிட்டு ஒரு லைனிங் இருக்கும், அந்த கோடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த சர்க்கிள் ஆஃப் இல்யூமினேஷன் சொல்லுவாங்க. அந்த சர்க்கிள் ஆஃப் இல்யூமினேஷன்னா நம்ம மோஸ்ட்லி எந்த நேரம்னு ஒரு ஐடியாலஜிக்கலாக சொல்லணும்னா, நம்ம ஈவினிங் பார்க்கும்போது ஒரு இருட்டுக்கும் ஒரு பகலுக்கும் நடுவில் ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சர்க்கிள் ஆஃப் இல்யூமினேஷனுக்கான லைனிங்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணால் தான், வியூகமாக நீங்கள் இமேஜினேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க, இது வந்து எர்த்து, இங்கே வந்து சன் இருக்குது, சன் லைட் ரேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எர்த்து ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல டே இருக்குது, சூரிய ஒளி படுறதுனால இந்த இடத்துல சூரிய ஒளி படாதனால நைட் இருக்குது. பட் ஆனால் இந்த நடுவில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் தான் சர்க்கிள் ஆஃப் இல்யூமினேஷன் என்று சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் கான்செப்ட் புரிஞ்சாச்சு நமக்கு. அதே போல் இப்போ வந்து சர்க்குலேஷன்ஸ் பற்றி பார்த்தோம்னா, அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற காற்று அட்மாஸ்பியர் எல்லாமே வந்து சர்க்குலேட் ஆகுமானா ஆகும். ஏன்னா எர்த் ரொட்டேட் ஆகுதுல, எர்த் ரொட்டேட் ஆகும்போது அது மேலே இருக்கிற அட்மாஸ்பியரும் ரொட்டேட் ஆகணும். ஸோ அந்த ரொட்டேஷன் பற்றி பார்க்கும்போது வந்து அது வந்து கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னுவாங்க. அப்படின்னா எர்த்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகிறதுனால அந்த சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ரைட் சைடுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில், அதே போல் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் சைடுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ், இல்லாட்டி கொரியாலிசிஸ் எஃபெக்ட். ஸோ அதனால் ஈக்குவேட்டரில் உங்களுக்கு கொரியாலிசிஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நார்த் போலுக்கு போக 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 என்னாகும்னா அந்த கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். இங்கே பாருங்கள், நீங்கள் இன்னும் போக போக வந்து ரைட் சைடுக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன்னா அது எர்த்தோட ரொட்டேஷன் தான் அதுக்கான காரணம். எர்த்தோட ரொட்டேஷன் எங்கே அதிகம் வேகமாக இருக்கும்னா ஈக்குவேட்டரில் தான் வேகமாக இருக்கும். அதே போல் இன்னும் நம்ம சவுத் சைட் போனோம்னா அது லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு தெளிவு வேணும். ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர் கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் எந்த பக்கம், ரைட் ஹேண்ட் சைடு, அதே போல் சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ இதுதான் நீங்கள் மறக்கக்கூடாது. அதே போல் நம்ம எப்படி நம்ம சுற்றுச்சூழல் எல்லாமே மூவ் ஆகுதோ, காற்று எல்லாம் மூவ் ஆகுதோ, அதே போல் கடல் கூட இந்த ரொட்டேஷன்னால் மூவ் ஆகும். அந்த மூமெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓஷன் சர்க்குலேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தண்ணீர் வந்து ஃபுல் எர்த்தை ரொட்டேட் பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 10,000 வருடம் ஆகுமா ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடிக்க. ஸோ இதுதான் எர்த் ரொட்டேஷன். ஸோ இதுலேருந்து கேட்குற கேள்வியில் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, வெஸ்ட் டு ஈஸ்ட்ன்றது மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, அப்பரண்ட் மோஷனில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதே போல் நார்த் போல்லேருந்து நம்ம பார்க்கும்போது என்ன டைரெக்ஷனில் மூவ் ஆகும் கவுண்டர் கிளாக் வைஸ், சவுத் போல்லேருந்து பார்க்கும்போது என்ன டைரெக்ஷன் மூவ் ஆகும் கிளாக் வைஸ், அதே நீங்கள் எர்த்து ஈக்குவேட்டர்லேருந்து நார்த் போல் பார்த்தீங்கன்னா அப்போ மாறிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களோட இமேஜினேஷன் மைண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இமேஜினேஷனாக ஃபீடாக இருக்கும். இப்போ வெலாசிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போல்ஸில் வந்து எர்த்தோட ரொட்டேஷன் எவ்வளோ இருக்குன்னா ஜீரோன்னு சொல்லணும். அதே போல் எர்த்தோட ரொட்டேஷன் வெலாசிட்டி ஈக்குவேட்டர் தான் அதிகபட்சமாக இருக்கும், ஏன்னா அது ரேடியஸ் காரணம்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் முக்கியமாக வந்து டே அண்ட் நைட் காரணம் நம்ம தெரியும். அதே போல் அந்த சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் வந்து அந்த ஈவினிங் மார்னிங் அந்த டிவைடிங் லைன் இருக்குல்ல, அதுதான் நம்ம த சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் சொல்லுவோம். அட்மாஸ்பியர் ரொட்டேஷன்ஸ், லேரியஸ், கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னா புரியும். அதே போல் இன்னும் ஓஷன்ஸ், வாட்டர்ஸ், ஓஷன் சர்க்குலேஷன்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நிறையா இம்பார்ட்டன் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஆடப் பண்ணிவிட்டு வர்ற கிளாஸஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பிவி எஜுகேஷன் வேர்ல்ட், டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாமனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம கிளாஸ் பிடிச்சி இதே சேனலை வந்து இன்னும் ஃபர்தர் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா ஃபண்ட் பண்ணலாம். அந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா தான் இந்த சேனல் நான் ஃபர்தர் டெவலப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் இல்லைனா பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டொனேட் பண்ணலாம். இது நான் எஸ்பி ராஜன், உங்களுக்காக தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் என்று 4 லாங்குவேஜஸில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனல் ஏதாவது தேவைன்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கோர்சஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். பட் சில பேருக்கு வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களால மணி பே முடியும். பட் நம்ம போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வில்லேஜ்லேருந்து யாராக படிச்சுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அதே போல் ஷேர் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி ராஜன், டேக் கேர், பாய். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, பாய்.